ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் சக்தி அம்மா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இதில் ஆன்மீகம் பற்றிய தகவல்கள் பதிவிடப்படும். இன்று நாம் காண இருக்கும் பதிவு ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையின் 4 பாசுரம் விளக்கத்துடன். 4. ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழியுள் புக்கு முகுந்து கொடார்த்தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, பாலியந்தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வளம் புரிபோல் நின்றதிந்து, தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமலை போல் வாழ உலகினீர் பெய்திடாய், நாங்களும் மார்கழி நீராட மகிந்தேலோர் எம்பாவாய். விளக்கம். மலைக்குரிய தலைவன் வருணன். ஆனால் இந்த பாடலில் ஆண்டாள் நாச்சியார் மழையை தருபவன் கண்ணன் என்று குறிப்பிடுகிறார். ஆழிமழை கண்ணா என்று கண்ணனை அழைத்து, நீதான் இந்த உலக மக்களுக்கு மழை வளத்தை தர வேண்டும் என்று வேண்டுகிறாள். உலக மக்களுக்கு நல்ல வாழ்வை தரக்கூடியது மழை. கண்ணனே மழையாக வந்தால் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி கொள்வோம் என்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். ஓ மழை தெய்வமே கண்ணா, நாங்கள் மார்கழி நீராட நீ மனம் மகிழ்வாயாகில், நன்மைக்கு ஏதுவாக உலக மக்கள் இன்ப வாழ்வு வாழ பெருமழை பெய்து காப்பாயாக என்றும் கண்ணனையும் மழையையும் ஒன்றுபடுத்தி, கண்ணனின் திருமேனிக்கு மேகத்தையும் சங்கிற்கு மின்னலையும் சக்கரத்திற்கு இடி மின்னலையும் அம்பு தொகுதிக்கு மழைப்பொழிவையும் கூறுகிறார். மழைப்பொழிவை போலவே கண்ணனின் அருள் பொழிவும் சுரக்க வேண்டும் என்றும் ஆண்டாள் அருமையாக கூறியுள்ளார். நாட்டில் மழைவளம் குறையும் போது இந்த பாடலை பாடி இறைவனிடம் வேண்டினால் மழை பொழியும் என்பது ஐதீகம். இதுபோல் பல ஆன்மீக தகவல்களை அறிந்து கொள்ள ஓம் சக்தி அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் மற்றொரு ஆன்மீக தகவலோடு சந்திப்போம். நன்றி. ஓம் சக்தி.